வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப ஒரு பெருமிதமான மனநிலையில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இப்படி ஒரு இடத்துக்கு நான் வருவேன்னு கனவில் கூட கருதியதும் இல்லை, ஆசைப்பட்டதும் இல்லை. ஆரியர் தம்பி அவர் என்ன அப்பான்னு கூப்பிட்றது கொஞ்சம் கூச்சமாக தான் இருக்குது. ஏன்னா நான் என்னுடைய வயசை யார்கிட்டையும் இதுவரைக்கும் சொன்னதில்லை. தந்தையாக தந்தையன்னு கூப்பிட்றாரு. ஒரு புதிய உலகத்துக்குள் பிரவேசித்தது மாதிரி எனக்கு ஒரு பரவசம். அவர் என்னுடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு வந்தாரான்னு தெரியலை. ஒரு நாள் ஒரு சூரியோதயத்தில் அவரும் மயில்வாகனனும் தம்பி குபேந்தரனும் வந்து நீங்கள் நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன நடிக்க தெரியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வந்தால் போதும்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு நான் ஒத்துக்கிட்டேன். ஒரு 9 நாள் படப்பிடிப்பு. நான் கொஞ்சம் எனக்கு நண்பர்கள் கிடையாது. என் ஃபோனை நீங்கள் தட்டினா அதில் எந்த நம்பரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க மாட்டேன். நான் யார்கிட்டையும் நெருங்கி பழகிறதில்ல. எப்போதும் படிச்சுட்டும் வாசிச்சிட்டும் எழுதிட்டும் இருக்கிற ஒரு கேரக்டர். சரி, இப்படியும் ஒரு உலகம் திகிற்கு பிரவேசிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்குன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதிகாலை 5 மணிக்கு ரோஹிணி தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வெளியே வரும் பொழுது அங்கே முற்றுகையிட்டிருந்த வாலிபர்களுக்கு மத்தியில் நின்ற பொழுது இன்று புதிதாய் பிறந்ததை போல நான் உணர்ந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கிராமம் ரொம்ப சின்னஞ்சிறிய ரிமோட் கிராமம், வில்லேஜ். தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு நடை பேசுகிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமம். நான் வீட்டில் இருந்தால் கூட வெளியே யாருக்குன்னு தெரியாது, அப்படி தான் இருப்பேன். நான் ஊருக்கு போனதுக்கு பிறகு என்னுடைய 32 ஆண்டு கால பொது வாழ்வில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தது இப்போ தான். நான் அழுதுட்டேன். டேய், மணக்கவளையில் பிறந்து சினிமாவில் நடித்தாச்சு, இனி வாழ்ந்தா அவ்வளவு தானே அப்படின்னு எங்கள் ஊர் பாஷையில் சொன்னாங்க. இந்த மணக்காவளைங்கிற கிராமத்தில் பிறந்து நான் சினிமாவில் நடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருக்கிற இந்த வாய்ப்பை தந்த அண்ணா ஐஸ்ரீ கணேஷுக்கு, ஆரியர் தம்பி ஆர்ஜே பாலாஜிக்கு, அது மட்டும் இல்லை நல்லா பழகினாங்க. நான் இந்த சினிமா உலகத்தில் இருக்கங்களும் ரொம்ப தலக்கணம். நான் ஏற்கனவே தலக்கணும், இவங்களும் தலக்கணமாக இருப்பாங்களோ, இது ரொம்ப முட்டிக்கிடுமோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப இயல்பாக இருந்தாங்க. ஷூட்டிங்கில் நான் சாப்பிட்டதெல்லாம், நான் இதுவரைக்கும் சாப்பிடாததெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்றைக்கும் ஷூட்டிங் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது மாதிரி ஒரு இது அப்படி வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வந்திருக்கேன் லைஃப்பில். நான் கல்லூரியில் படிக்கிற பொழுது வாரியார் சுவாமிகளிடமிருந்து ஞானச்சிறுவன் ஒரு விருது வாங்கினேன்னா, அன்னைக்கு அவருக்கு கூட போய் இரவு சாப்பிட்டேன். அந்த மாதிரி ஒரு டின்னர் என் லைஃப்பில் நான் சாப்பிட்டதில்லை. அப்போ அவருங்க, என் கூட வர்றியா, உன் நாக்கில் சரஸ்வதி இருக்கா, நீ என் கூட வர்றியா, 6 மாதத்தில் நீ என்ன மாதிரி வந்துட முடியும்னு சொன்னார். நான் போகணுன்னு முடிவெடுத்துட்டேன். ஏன்னா அந்த சாப்பாடு அவ்வளோ ருசியாக இருந்தது. அது மாதிரி லைஃப்பில் ஒவ்வொரு புதிய 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 அனுபவங்கள். நான் இப்போ கொஞ்சம் உயரம் ஆனது மாதிரி தெரியுறேன். ஏற்கனவே ட்ரெயினில், விமான நிலையத்தில், பேருந்து நிலையத்தில், வாக்கிங் போகும்போது பீச்சில் எல்லாம் எனக்கு போக முடியாது. எப்போ வந்து செல்ஃபி எடுக்க தம்பிமார்கள் வருவாங்க என் தமிழ் ஆளுமைக்காக. ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணிக்கை கூடியிருக்கிறது. அந்த எல்கேஜி என்னுடைய உயரத்தை அதிகமாக்கி தந்திருக்கிறது. ஆர்ஜே பாலாஜி, எனக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள், இப்பொழுது ஆர்ஜே பாலாஜி ஒரு 11வது பிள்ளையாக கிடைத்திருக்கிறார். இந்த பிள்ளையினுடைய ஒவ்வொரு அங்குல வளர்ச்சிக்கும் என்னால் உதவ முடியாது. ஆனால் அதை பார்த்து நான் பெருமைப்படுவது போல இன்னொருவர் பெருமைப்பட முடியாத அளவுக்கு நான் உள்ளத்தால் பொய்யாது ஒழுகி வாழ்வேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரே இடத்துல அந்த டைலாக் சொல்ல முடியுமா சார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வின்ஸ்டன் சர்ச்சில்
வின்ஸ்டன் சர்ச்சில் டோல்ட் பாலிடிக்ஸ் இஸ் நாட் எ கேம் இட் இஸ் எ சீரியஸ் பிஸ்னஸ்